ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலார்ட் எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடை பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம சேனல் நடத்தோட்டு மறைஞ்சு போகிறான். அப்போ போகும்போது என்ன சொல்கிறேன், நான் சீனியர் டைவ் செஞ்சு அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈரவும் பொண்ணு அவன் இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கா, அதனால அவன் உடம்பே எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இந்த உடம்பு ஃபுல்லாக என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, இந்த பொண்ணை பாதுகாக்க முடியுமாங்கிற கேள்விக்குறிதான். இருந்தாலுமே இந்த பொண்ணை பார்த்துக்கிற சத்தியம் பண்ணியிருக்கேன், அதை காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கிறமே சொல்லிட்டு நம்ம ஈரோ பாட்டுக்கு அந்த பொண்ணு பக்கத்துல நடந்து போறான். அந்த பொண்ணை எழுப்பலாங்கிற போறப்ப இந்த பொண்ணு அப்படியே தவளையா மாறுது. அதை பார்த்து நம்ம ஈரோ ஷாக் ஆகுறோம். அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, இனிமே அவ எனக்கு சொந்தம், அதனால அவள் தேடி வர வேலை வச்சுக்கிறங்கிற மாதிரி சொல்றேன். கால பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். இவ மாயக்காரி, இவளை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்க, பப்பர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவ. அவளை போயிட்டு இருக்கும் போது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு மறந்து போற. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவ இங்க தானே கண்ணு முனையை ஓடிட்டு இருந்தா, இப்ப எங்க போனாலே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ முன்னே நடந்து போறான். அதை பார்த்து நம்ம ஈரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹீரோயின் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கா, அதே சமயத்துல இந்த மாயக்காரி புக் படிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ பேரு சொல்லி கூப்பிடா, ஆனா எதுவுமே இப்ப கால உள்ள நம்ம ஹீரோயின் கால. அப்ப இந்த மாயக்காரி, ஏய் பொண்ணுங்க எல்லாம் தனியா இருக்க இடத்துல உனக்கு என்னடா வேலைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரதான் அட்டாக் பண்றா. அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோவன் தப்பிச்சிடுறா. இருந்தாலுமே அந்த அட்டாக் பயங்கரமா இருக்கு. அதை இந்த அட்டாக் பார்த்துன்னா என்ன மேல நம்ம ஹீரோ காயிக்கலாம். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது திரும்பி ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி போகும்போது நம்ம பப்பன் மாதிரி இருக்கால நம்ம ஹீரோயின் அப்படியே கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்துக்கம நம்ம ஹீரோ நிப்பாட்டு இருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்டுருக்கா. ஹீரோன பப்பன் மாதிரி ஒரு கயிறு மாதிரி இழுத்து கூட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது சடனா ஒரு புகை மூட்டை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாத்திக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி அந்த இடத்த விட்டு அந்த புகையை விட்டு வெளில போக பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வரா, அது எதுவுமே தெரியாது. நம்ம ஹீரோ இவ எங்க போனா தேடிட்டு இருக்க மாதிரி பின்னாடி நம்ம ஹீரோயின் கூப்பிடா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் முன்னாடி நடந்து போறா. ஆனா சடனா இவங்க இன்னொரு இடத்துக்கு வராம, அது மோசமான ஏரியான்னு சொல்லல, கிளவுட் செட்ல ஒரு ஏரியா இருக்குன்னு அந்த ஏரியாக்குள்ள கூப்பிட்டு வந்தா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கும் போது சில பயங்கரமான வேர்கள் வந்து நம்ம ஹீரோ பிடிக்க பாக்குறேன். அப்ப நம்ம ஹீரோ மேல போயிட்டு அப்படியே வெளில போயிடுறா. அதை பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடியே அந்த வாயக்காரி வந்து, நீ கரெக்டான வேலை தான் பண்ணிருக்க, நீ என் செல்ல குட்டியா இருக்க போற, இனிமே என்னோட பப்பட்டா இருப்பங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, நீ யாரு பஸ்து இருக்கு பிள்ளை பண்ணிட்டு இருக்க? அப்ப அந்த வாயக்காரி என்ன சொல்றா, நான் யாரு, நான் சோல்ல கேட்ச் பண்ணுவேன், அதனால எல்லாமே எனக்கு சொந்தம், அதாவது நான் எதெல்லாம் பார்த்தாலும் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அந்த வேர்களை கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த மாயக்காரி என்ன சொல்றா, நீ மற்றவங்களை எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ என்ன ஜெயிக்கிறது உன்னால முடியாத காரியம். அதுவும் இல்லாம உன் மாஸ்க்கு பின்னாடி நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உனக்கு கொள்ளலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நீ என்ன அவளோட லவ்வராங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட மாஸ்க்கு தொடப்பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோ பவரை வெளிப்படுத்த அந்த ஃபீலிங்ல இருந்து வெளில வரா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பின்னாடி போயிடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ எல்லாம் எனக்கு ஆப்போனண்டா இருக்க தகுதியே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாயக்காரி, அப்படியே அப்ப என்ன ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஈரோனை கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். சடனா ஒரு கட்டி வந்து அட்டாக் பண்ண பாக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யார் இவங்களாங்கிற மாதிரி புதுசா இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கா. சில பேர் வந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கருத்து இருக்க மாதிரி என் பவர் ஏன் இப்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த இடத்துல ஏதோ ட்ரிக் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப நிறைய பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஆல்டியும் தப்பிச்சிட்டு இருக்கான். அது எல்லாமே இல்யூஷன்ஸ் தான். அவருக்கு முன்னாடி ஒரு கத்தி வந்து குட்டை பார்த்தது. அதை பார்த்ததுக்கப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து காப்பாத்துறாங்க, அதாவது அந்த குத்த இன்னொருத்தவங்க வாங்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி. அந்த இடத்துல அவனுக்கு ரத்தம் தெரிகிறது, நம்ம ஹீரோ மூஞ்சில எல்லாம் தெரிகிறது. அப்போ நம்ம ஹீரோவும், தம்பி நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ண வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறா அவன் தம்பியை. அதெல்லாம் எவன் நிலையம்ல இருக்கிற தம்பி. அவன் என்ன சொல்றனா, நீ இந்த இடத்துக்கு வந்த, நீ என்ன கொள்ளுனா நினைச்ச இருக்கு, இப்போ என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றனா, அண்ணா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க, நான் உங்களை காப்பாத்துக்கிறேன், இது எல்லாமே பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் வயிற்றுல ரத்த வர எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஈரவும் இவன் உண்மையிலேயே தம்பியாங்கிறமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்றனா, அண்ணா உங்களை யாருமே டிஃபீட் பண்ண முடியாதுண்ணா, உங்களை நீங்கள் மட்டும் டிஃபீட் பண்ண முடியும், உங்கள் பவர் என்னன்னு எனக்கு தெரியும், நான் அப்படி இருக்கும்போது நான் உங்களை எப்படி டிஃபீட் பண்ணுவேண்ணா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணுங்கிறமே சொல்லியிருக்கான். அப்போ நிறைய பேர் வந்து சுற்று போட்டு நம்ம ஈரவையும் ஹீரோட தம்பியை அட்டாக் பண்ண வராங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோட தம்பி என்ன பார்த்தானா, இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ உண்மையிலேயே இவன் தம்பியாக இருப்பானாங்கிறமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்றனா, அண்ணா இந்த இடத்த ஓடி போங்க, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற எல்லாருக்கும் கூட இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோட தம்பி, அண்ணன் சீக்கிரமா போங்கன்னு சொல்லிருமா, பின்னாடி அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்ப ஹீரோ அவங்க திரும்பி பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணி நம்ம தம்பியை காப்பாத்தாங்க. அப்ப தம்பி பாத்துட்டு இருக்கும் போது இன்னொரு இடத்த காட்டுறாங்க, அதாவது இன்னொரு இலியூஷன் வேர்ல்டுக்கு
இந்த பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கா நம்ம ஆயக்காரே அந்த இடத்துல அவள் பாட்டுக்கு மியூசிக் வச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம இரும் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறா. அந்த இடம் பாக்கிறதுக்கே ரொம்ப அமைதியான இடம் வர்றாங்க, அந்த இடத்துல யாருமே இல்ல. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எங்க இருக்குன்னு புரியலங்கிற மாதிரி நம்ம ஈரோ பார்த்துட்டு இருக்க பாரு. அந்த பக்கம் ஒரு போட்ல அந்த மாயக்காரி போயிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஈரோ அப்படியே அந்த போட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கலாம். அதே சமயத்துல நார்மல் வேலை ஓடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்த மாயக்காரி இவன் சரியா முட்டாள இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாய உலகத்துக்குள்ள நம்ம ஈரோ ஓடி போயிட்டு இருக்க மாதிரி எந்திரிச்சு அந்த போட்ல இருந்து அந்த மாயக்காரி எந்திரிச்சு அப்படியே ஹீரோ இன்ஃபார்முக்கு மாறுறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ இங்கதான் இருக்கியங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த போட்ல போறா. அதை பார்த்தோட சடனா அவன் வந்து வயிற்றுல குத்துறா. என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோ வயிற்றுல குட்டின மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி வந்து வயிற்றுல குத்துறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது என்னன்னு எனக்கு புரியல, எப்படி ரெண்டு உலகத்துலயும் எனக்கு குத்துறாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் தம்பியை தொட பாக்குறான். அந்த இடத்துல அவன் மூஞ்சி ரத்தமா இருக்கு, அதாவது ஹீரோட தம்பி முகத்துல. அப்ப இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன குத்திருக்கா. அப்ப ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த மாயக்காரன் இல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்கால, ரெண்டு பல்லி இருக்கிறது இந்த மாயக்காரி தான். அது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ ஏமாந்துருக்கான். அப்ப அந்த மாயக்காரி என்ன சொல்றனா, நான் என்ன இல்யூஷன் கிரியேட் பண்ணல, இது எல்லாமே உன் மைண்டுக்குள்ள வர இல்யூஷன்ஸ் தான். நான் ஒரு இல்யூஷன் ஸ்பெல் போடுவேன், அதுக்கப்புறம் அவங்க மைண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதான் வருங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொள்ள பார்க்கலாம். சடனா நம்ம ஹீரோ பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த இல்யூஷன்ல வெளில வரணும் என்னன்னு பண்ணுங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல, அதான் ஓடிட்டு இருக்கான். அடுத்த பக்கம் பார்த்தா நம்ம எல்டர்ஸ் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்களா இந்த துரோகிங்கெல்லாம். அந்த இடத்துல இல்லாதவரை சமாளிக்க முடியல, எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து நம்ம எல்டர்ஸ் எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ரோகியை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றனா, உங்களை அழிச்சா மட்டும் நான் இந்த இடத்துக்கு எழுதாக முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க எல்டர்ஸ் தான் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எனர்ஜி மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க எல்லாருமே அப்படியே அவன் பவரால டவுன் பண்றான். ஷானோட மாஸ்டர் என்ன சொல்றனா, இதுக்கான பின்விளைகளை நீ சந்திச்சு ஆகணும். அதுக்கு இந்த ரோகி பையன் என்ன சொல்றா, அதை பத்தி எனக்கு அவ்வளவு இல்ல, உங்க ரெண்டு பேரையும் நான் கொண்டுட்டேனா வேற யாருக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நானே எழுதாயிருவேன். அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ண முடியும், எவ்வளவு நேரம் நீங்களே எழுதா இருப்பீங்க, நானும் எழுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வர வச்சு உங்களை கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அப்ப அந்த பெரிய எழுதா சொல்றேன்னா, உனக்கு இந்த சீலிங் எப்படி போகணும்னு சொன்னேன், ஆனா எப்படி பிரேக் பண்ண உனக்கு சொல்லி கொடுக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீலிங்கை இவரு பிரேக் பண்றாரு. இந்த இடத்துல பிரேக் பண்ணாலும் எல்லாருமே அந்த இடத்துல கீழே விடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோட மாஸ்டர் அதாவது சேனோட மாஸ்டர் இந்த இடத்துல ஓடி போகணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ரூப் எல்லாம் உடச்சிட்டு அவர் பார்த்துட்டு இருக்க காப்பாற்ற முடியாது சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு வேகமா ஓடி வேகமா ஓடி போறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரோகி என்ன சொல்றாங்க, இவனை டைட்டா பிடிச்சவங்க இந்த பெரிய எழுதுற, நான் அவனை போய் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இந்த ரோகி பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். இப்போ முன்னாடி பார்த்துக்கல, அதாவது நம்ம ஹீரோ மாஸ்டர் முன்னாடி பார்த்துக்கல, அவன் முன்னாடி போயிட்டு நீ என் கூட பேட்டில் பண்ண போறியா என்ன, உன்னால ஜெயிக்க முடியாது தெரியுமில்ல, அதனால ஒழுங்க போய் அந்த இடத்துல இருந்தனா உன்னை விட்டுருவேங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட மாஸ்டர், டேய் நீ ஒழுங்கா இந்த இடத்துல நீ ஓடி போயிட்டா உன்னை உயிரோட விட, இல்லைன்னா உன்னை இன்னைக்கு மன்னிக்க மாட்டேன், உயிரோடையும் விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ரோகி என்ன சொல்றேன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இந்த க்ளோர் செட்டுக்கு நான் தான் சீஃப் ஆகணும், அதுக்கு நீ தடையா இருந்தா உன்னையும் கொள்ளுவேங்கிற சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ மாஸ்டர் தடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த அட்டாக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல, இவன் ஃபயர் அட்டாக் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ மாஸ்டர் தள்ளி விட்டுறான். அப்ப அவன் என்ன சொல்றான், நம்ம ஹீரோ மாஸ்டர் இருக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கான், உன்னால எத்தனை பேர் சித்து போயிருக்காங்க தெரியுமாடாங்கிற மாதிரி கேட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான், எனக்கு எத்தனை பேர் செத்தாலுக்கு அவள இல்ல, நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நானும் தலைவனாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி அதுக்கு எல்லாம் மன்னிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் டிராகன் ஃபார்மேஷன்ல வர வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. அடுத்த எபிசோட்ல நம்ம மாயக்காரத்தின் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துவானா நம்ம ஹீரோயினா, அதே சமயத்துல நம்ம ஹீரோட மாஸ்டர் ஜெயிக்க முடியுமா இவனை, இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஈஜி வாய்ஸ் ஓவர்.